அரசியல், சினிமா, விளையாட்டு, அறிவியல், தொழில்நுட்பம் மற்றும் வாகனம் குறித்த செய்திகளை தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் ஆதன் அனைத்து முக்கியமான செய்திகளையும் எழுத்து வடிவமாகவும் வீடியோ மற்றும் ஆடியோ வடிவமாகவும் அளிக்கிறது. பிக் பாஸ் வீட்ல நடக்கிற ஒவ்வொரு டாஸ்க் மூலமா பல பேரோட பல விஷயங்கள் வெளியில வந்துட்டு இருக்குங்க. ப்ரோமோ பார்த்த பல பேரும் இதெல்லாம் நமக்கு தோணுன விஷயமாச்சே அப்படின்னு சொல்ற அளவுக்கு தான் ப்ரோமோவும் இருந்துச்சு. இன்னைக்கு ஏதோ ஒரு செம்ம மாற்றம் இருக்குடா அப்படின்ற மாதிரி எல்லாருமே மரண வெயிட்டிங்ல இருக்காங்க. ஆமாங்க, வீட்டுக்குள்ள ரெண்டு பேர் புதுசா வந்தாங்கல்ல, சஞ்சயும் அமீரும். இவங்க வந்ததுக்கு அப்புறம் ஒரு விஷயம் வீட்ல ரொம்பவே பெரிய அளவுல பேசப்பட்டு வருது. எஸ், உங்க கெஸ் கரெக்ட் தான். அபிநய்க்கும் பாவ்னிக்கும் என்னதான் நடக்குது அப்படின்றதான் எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க. ஹவுஸ்மேட்ஸ் மட்டும் கிடையாது, எபிசோட்ஸ் பாக்குறவங்களும் அததாங்க ஃபீல் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த விஷயத்த ஒரு படி மேல போய் நம்ம ராஜு அபிநய் கிட்ட டைரக்டாவே கேட்டுட்டாரு. நீங்க பாவ்னிய லவ் பண்றீங்களா அப்படின்னு கேக்க பக்கத்துல இருந்த சிபியும் இதேதாங்க கேட்டாரு. நேத்து நடந்த டாஸ்க்ல கூட பாவ்னிக்கும் அபிநய்க்கும் இருக்கிறது காதலும் இல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் இல்ல, அதையும் தாண்டி அப்படின்னு சொன்னதும் நம்ம பாவ்னி ரொம்பவே கோவப்பட்டாங்க. அது மட்டும் இல்லாம அமீர் உள்ள வந்ததுல இருந்து அவரோட ஃபுல் ஃபோக்கஸும் பாவ்னி மேலதான் இருக்கு அப்படின்னு சொன்னதும் ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே இத எஸ்ன்னு ஏத்துக்கிட்டாங்க. இந்த விஷயம் நடந்து முடிஞ்சதும் அமீர் என்ன பண்ணார்னா டைரக்டா பாவ்னி கிட்ட போய் நான் எந்த ஒரு தப்பான நோக்கத்தோட பழகல அப்படின்னு தன்னோட கிளாரிபிகேஷன் கொடுத்தாரு. ஆனா அபிநய் எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் இதுக்காக அவர் சொல்லவே இல்ல. இதுல இருந்து ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, பாவ்னிக்கு அபிநயோட சேர்த்து வச்சு பேசுறது சுத்தமா பிடிக்கல அப்படின்ற மாதிரி தான் தோணுச்சு. ஆனா இப்போ ரிலீஸ் ஆன ப்ரோமோவை பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே இது என்னடா இது அப்படின்ற மாதிரி தாங்க ஃபீல் ஆகுது. எஸ், அதுக்கு ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு மூணு ப்ரோமோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அதுல ஃபர்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா நம்ம பிரியங்கா ராஜுவா வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கு அவரை ட்ரிகர் பண்ற மாதிரி பல விஷயங்களை கேட்டாங்க. அண்ட் நெக்ஸ்ட் ப்ரோமோல பாத்தீங்கன்னா தாமரை தான் அவங்களோட டார்கெட் அப்படின்ற மாதிரி தாமரையும் வச்சு செஞ்சுட்டாங்க. தாமரையும் சும்மா விடல, அவங்களும் அவங்களோட பங்குக்கு எப்படி அவங்க கேம ஸ்ட்ராட்டஜியோட விளையாடுவாங்களோ அதே மாதிரி பிரியங்கா கிட்ட பேசிட்டாங்க. ஆனா இந்த ரெண்டு ப்ரோமோவையும் பார்க்கும் போது ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியுது, பிரியங்கா எல்லாரையும் ட்ரிகர் பண்ணி விடுறாங்க அப்படின்றது. மூணாவது ப்ரோமோல எஸ் உச்சகட்டமான ஒரு விஷயம் நடந்துச்சு. ஆமாங்க, இவ்வளவு நாள் ஹவுஸ்மேட்ஸ் வீட்டுக்குள்ள பேசிட்டு இருந்தத சிபி ஓபனாவே பாவனி முன்னாடி ஓபன் பண்ணிட்டாரு. பாவ்னிக்கும் அபிநய்க்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் தப்பான ரிலேஷன்ஷிப் அப்படின்ற மாதிரி கேட்க அது ஏன் இஷ்டம், அது என்னோட பர்சனல், அதை கேக்கறதுக்கு உனக்கு எந்த ரைட்ஸும் இல்ல, நான் நைட்ல பேசுவேன், எப்ப வேணாலும் அவங்க கூட உட்காந்து பேசுவேன், ஆனா அதை பத்தி கேக்கறதுக்கு இங்க யாருக்குமே எந்த ரைட்ஸ் கிடையாது, அது என்னோட பர்சனல் விஷயம் அப்படின்னு சொல்லி அவங்க கத்த அதுக்கு நம்ம சிபியும் பயங்கரமா ரியாக்ட் பண்ணிட்டாரு. இது உங்களோட பர்சனல் கிடையாது, இது பொதுவான விஷயம் அப்படின்னு சொல்லி இவங்க ரெண்டு பேருக்கும் மிகப்பெரிய கடுமையான வாக்குவாதம் போயிட்டு இருக்கு. அண்ட் சிபி கிட்ட மட்டும் நம்ம பாவனி சண்டை போடல, ராஜு கிட்டயும் தான். ஏன்னா ராஜுவும் தானே இந்த விஷயத்த பேசிருந்தாரு. சோ அதுக்கும் சேர்த்து பயங்கரமா இதெல்லாம் கேக்கறதுக்கு நீ யாரு அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க ராஜுவோட ரியாக்ஷன் போச்சு பாருங்க. கண்டிப்பா இத வச்சு ஒரு சரியான பிரச்சனை இருக்கு அப்படின்றது நல்லாவே தெரியுது. அண்ட் இந்த மாதிரி என்னோட பர்சனல்ல தலையிடுறதுக்கு வீட்ல யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது அப்படின்னு பாவனி செம்ம சவுண்டா பேசியிருக்காங்க. சோ இதுதான் இன்னைக்கு ரிலீஸ் ஆன மூணு ப்ரோமோலயும் ஹைலைட் ஆன ப்ரோமோ அப்படின்னு சொல்லணும். அண்ட் இன்னைக்கு எபிசோட்ல இதுக்கான விடை நமக்கு கிடைச்சிடும். சோ நீங்க என்ன சொல்றீங்க, பாவனிக்கும் அபிநய்க்கும் என்ன ரிலேஷன்ஷிப், இவ்ளோ பஞ்சாயத்து போயிட்டு இருக்கு, அபிநய் எந்த ரியாக்ஷனும் காட்டாம இத அப்படியே பாத்துட்டு தாங்க இருக்காரு, நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த மாதிரியான அப்டேட்ஸ்க்கு ஆதன் சினிமாவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.